டியாவை வீடியோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவேட்டட் சார்கோலை நான் எப்படி செஞ்சிருந்தத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆக்டிவேட்டட் சார்கோல் செய்யறதுக்கு நான் வந்து சார்கோல் எடுத்திருக்கேன். இது என்னன்னா எரிச்ச கட்டையோட கறி தான். இதை வந்து உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து கொட்டாங்குச்சியை கூட எரிய வச்சு அதில் வர கறியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சார்கோலில் இதால் தான் எடுக்க போகிறேன். இது வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன். இந்த சார்கோல் போட்டு நல்லா கொரகொரப்பாக இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இடிச்சு எடுத்தாச்சு. இது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம இடிச்சு வச்சுருக்க சார்கோலை சேர்த்துக்கலாம். கிளாஸ் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணோம். பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த கிளாஸ் கண்டெய்னரில் முக்காவாசி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸ் கண்டெய்னரில் முக்காவாசி அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டு லெமனோட ஜூஸ் சேர்த்துருக்கேன். இது லெமன் ஜூஸ் எதுக்குன்னா நம்ம வந்து வெறும் சார்கோலை ஆக்டிவேட்டட் சார்கோலை மாற்றுறோம். அதனால தான் இந்த ப்ராசஸ். இப்போ நம்ம மூடிய வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். நல்லா ஷேக் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே 24 hours அப்படியே விட்டுருங்க. 24 hours கழிச்சு நம்மளோட சார்கோல் நல்லாவே ஆக்டிவேட் ஆயிருக்கு. இதை வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு மேலே இருக்கிறது தான் தேவை, கீழே இருக்க தண்ணி தேவையில்லை. நான் வந்து இந்த சார்கோலை ஒரு பிளேட் மேலே ஒரு பேப்பர் வச்சு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்கிங் மெத்தடில் நம்ம வந்து 10 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து இந்த சார்கோலில் வெயிலில் வச்சு கூட காய வச்சு எடுத்துடலாம். ஆனால் வந்து நம்ம வெயிலில் வச்சா ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி பேக் பண்ணுறப்ப நமக்கு 10 minutes வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்துட்டேன். இது வந்து நல்லா ஆறட்டும். சார்கோல் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஜெல்ஸ் எடுத்துடலாம். ஃபுல்லாக ஜெல்ஸ் எடுத்துக்கோங்க. அவள்தான் நம்ம பர்ஃபெக்டான ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் வச்சு நம்ம வந்து பீல் ஆஃப் மாஸ்க் செஞ்சோம்னா நம்ம ஃபேஸ்க்கு நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். சாதாரணமான சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கை விட ஆக்டிவேட்டட் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா அதோட பவர் வந்து போயிடும். நீங்களும் இந்த ஹோம்மேட் ஆக்டிவேட்டட் சார்கோலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு டிஐஒய் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.